இன்னைக்கு நம்ம சம்மருக்கு ஏத்தாப்புல ஒரு ஜில் ஜில்ண்டு ஒரு ஜூஸ் ஒன்று நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ அது வந்து நம்ம சம்சா நம்ம வந்து பால் வந்து ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சி குளிர் எடுத்து வச்சுருக்கோம், சுகர் எடுத்து வச்சுருக்கோம், ரோஸ் மில்க் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த வெயிலுக்கு வந்து இந்த சம்சா விதையும் பாதாம் பிசின் ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து சூட்டுக்கு ரொம்ப நல்லது. அது இது வந்து அயன் சத்து இல்லாதவங்க அயன் சத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாம் பிசினும். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சம்சா விதை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் நம்ம விட்டுக்கரலாம். இட்டுட்டு கொஞ்சம் பால் அதுக்கு மேலே ஊற்றிக்கரலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்பயுமே வந்து ரோஸ் மில்க்கை வந்து நம்ம வந்து பாலில் ஊற்றி தான் செய்வோம். இப்போ நம்ம பாதாம் பிசினில் வந்து ஒரு 5 சொட்டு விட்டுக்கரலாம். கலர் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். முன்னே நம்ம சாப்பிட்டு இருந்த ரோஸ் மில்க் வாடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு 5 சொட்டு விட்டால் போதும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கலர் வந்து இதாகிடுச்சு. இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் விட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பால் விட்டுக்கரலாம். அதே மாதிரி சம்சாவதை நம்ம திருப்பி ஒரு ஸ்பூன் அதில் விட்டுக்கரலாம். இப்போ பாலே குடி இப்போ அதுக்கு மேலே பால் விட்டுக்கலாம். அதே மாதிரி பாதாம் பிசி மேலே நம்ம விட்டுக்கரலாம். ஃபுல்லாக எடுத்து அதில் போட்டுக்கரலாம். இப்போ பால் குடிக்காத பிள்ளைக கூட இப்போ இதில் வந்து பார்த்தா அதுக்கு சாப்பிட்ருங்க, பாலை விரும்பி சாப்பிட்ருங்க. இப்போ நம்ம மேலே வந்து சம்சாவது மீதி போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம சுகர் போட்டுக்கரலாம். தேவையான சுகர் போட்டு நம்ம குடிக்கையில் நம்ம நல்லா ஸ்பூனில் நல்லா அலமேட்டி குடிக்கையில் நம்ம குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான நம்மளுடைய மனமான ஜில் ஜில் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து இப்போ வெயில் காலத்துக்கு பிள்ளைங்க வந்து பால் கூட இப்போ குடிக்க மாட்டேம்பாங்க குட்டீஸுங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி வித்தியாசம் இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்களே விரும்பி சாப்பிட்ருவாங்க, திருப்பி விரும்பி கேட்பாங்க. இது வீட்டில் நம்ம ஈஸியாக செய்யக்கூடியதான். இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது.